ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேச்சுலர் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் 10 வீடு தள்ளி மணக்கிற மாதிரி எளிமையான முறையில் மிளகு ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து புளியை ஃபஸ்ட்டு ஊற போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற ரசம் வந்து 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். அதனால் இந்த குவான்டிட்டி எடுத்துருக்கிறேன். இது நல்லா ஊறட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 20-25 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை வந்து தோலை உரிக்கக்கூடாது. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை குரகுரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குரகுரன்னு அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அம்மி இருந்துச்சுன்னா அதில் வந்து நச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்த மாதிரி தான் இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த புளியை மறுபடியும் கழுவி மறுபடியும் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி பழத்தை இதோட சேர்த்து புளிஞ்சிக்கலாம். சேர்த்துட்டு நாளை கட் பண்ணி அதை நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. கூடவே வந்து கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட வந்து காரத்துக்காக வந்து 2 பச்சை மிளகாவை வந்து நடுவில் இந்த மாதிரி கீறி அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கையால் வந்து நல்லா நசுக்கி நசுக்கி கலந்து விடுங்க. அந்த தக்காளி எல்லாம் வந்து நல்லா நசுங்கணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு தேவைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்ச உடனே 4 வரமிளகாய் வந்து முழுசாக சேர்த்துக்கலாம். வரமிளகாய் நல்லா பொரியட்டும். வரமிளகாய் ஓரளவு பொரிஞ்ச உடனே இது கூட வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு அரைச்ச கலவையை வந்து குறகுறான்னு அரைச்சதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ இந்த நேரத்தில் வந்து வாசனைக்காக கருவேப்பிலை கொத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு இதனுடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த கலவை, புளி கலவையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். மெதுவாக சேர்த்துக்கோங்க. கலவையை சேர்த்த பிறகு இந்த நேரத்தில் உப்பு தேவைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மிளகு ரசத்துக்கு வந்து அதிகமாக கொதி வரக்கூடாது. ஓரளவு நுரத்தள்ளி வந்த உடனே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு சோப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளவுதான் செம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய 10 வீடு தள்ளி மணக்கக்கூடிய சுவையான மிளகு ரசம் வந்து எளிமையான முறையில் செஞ்சிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் மிளகு ரசம் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேச்சுலர் சாப்பாடு சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பை பை. தேங்க்யூ.